ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். முளைக்கட்டிய கம்பு தோசை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து முளப்பு கட்டின கம்பு வந்து 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம நைட்டே ஊற வச்சிடணும். இது ஒரு 6 மணி நேரம் ஊறுனா போதும். நான் வழக்கமாக நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தான் எப்பவுமே ஆட்டுவேன். காலையில் ஆட்டுறப்போ ஒரு டைம் அந்த தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட்டினோம்னா மாவு ரொம்ப புளிச்சு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். முளப்பு கட்டாமல் ஆட்டுற கம்பு தோசைக்கும் முளப்பு கட்டி ஆட்டுற இந்த கம்பு தோசைக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் டேஸ்டியாக இருந்தது, கம்பு தோசை மாதிரியே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை மறக்காமல் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வந்து நான் எப்படி முளப்பு கட்டினேன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு ஒரு ஈரமான காட்டன் கிளாத்தில் ஃபுல்லாக கட்டி ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி வர சிலு சிலு லைட்டாக மழை பேஞ்சிட்டே இருந்தது. நான் மொட்டை மாடியில் தான் வச்சுருந்தேன். ஒரு செல்ப் இருந்தது, அந்த செல்ப் மேலே அப்படியே வச்சிட்டேன். அந்த மழை தண்ணியிலேயே அந்த ஈரத்துலேயே நல்லா முளப்பு கட்டி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் வெயிலில் காய போட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். காலையிலேயே மாவாட்டி வச்சுட்டு நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டு ஃபுல்லாக எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப செலவெல்லாம் இல்லை, சும்மா காய்கறிகள் மட்டும்தான் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். ஏன்னா மற்ற செலவெல்லாம் நான் வந்து ஏதாவது 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் மளிகை செலவெல்லாம் பண்ணுவேன். காய்கறி மட்டும் வாரம் வாரம் போய், ஒன்று வெள்ளிச்சந்தை எல்லாம் வியாழச்சந்தை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சந்தையில் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அன்றைக்கி வந்து இந்த கலர் கேபேஜ் இருந்தது, சரி இதையும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் நிறைய கொழுமிச்ச பழம் மட்டும் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா 5 காய் 20 ரூபா சொன்னாங்க, இன்னொரு பக்கம் 4 காய் 10 ரூபா சொன்னாங்க. சரின்னு சொல்லி ரெண்டு பக்கமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த உடனே நான் எப்போவுமே இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிருவேன். ஏன்னா பையிலேயே காய்கறிகள் வச்சுருந்தோம்னா ரொம்ப கசங்கி போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு நம்ம முளைக்கட்டிய கம்பு தோசை மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. நான் இது தேவைப்படுறப்ப மட்டும்தான், அதாவது ஒரு வேளை இல்லை 2 வேளைக்கு தகுந்த மாதிரி தான் எப்போவுமே கம்பு மாவு வந்து ரெடி பண்ணுவேன். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஆகிற மாதிரி ஆட்டி வச்சோம்னா இது ரொம்ப புளிச்சிரும், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் தேவைப்படுறப்ப அப்போதைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்குவேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணலான்னு. 2 கைப்பிடி அளவு தேங்காய், 1 சின்ன துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இஞ்சி சேர்த்து செய்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் இஞ்சியும் தான் இதில் ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டும் சேர்க்குறப்போ இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் கெட்டி சட்னி வந்து வீட்லேயே ஈஸியாக தயார் பண்ணலாம். ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த சட்னிலேயே ஃபுல்லாக எல்லா தோசையும் சாப்பிட்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். கம கமன்னு சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இனிமேல் நம்ம கம்பு தோசையை ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். தோசை வந்து நல்லா ஒட்டாமல் வரும், நான் சொல்கிற அதே அளவுகளை பயன்படுத்தி செய்யுங்க. அவ்வளோ பர்ஃபெக்டான கம்பு தோசை உங்களுக்கு வீட்லேயே ரெடி பண்ணிடலாம்.
ஆனால் எனக்கு கூட ஸ்டார்டிங்லாம் தெரியாது முளப்பு கட்டுறப்போ இவ்வளோ டேஸ்ட்டு வித்தியாசம் வருமா அப்படிங்கிறது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து முளப்பு கட்டினப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. அதனால் அப்போயிலேருந்து எப்போவுமே வந்து இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முளப்பு கட்டி நல்லா காய வச்சு வெய்ய காலத்தில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது. நம்ம தேவைப்படுறப்ப அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜை கொடுத்துங்கிற திருப்தியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.